ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோமா? சக்கரத்தீர்த்தத்துக்கு வந்திருக்கோம். வாங்க, இந்த சக்கரத்தீர்த்தத்தை பார்த்துட்டு இதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சக்கரத்தீர்த்தத்துக்கு இப்போ நம்ம மலை ஏறி வர்றது போல் இருக்குது. இப்போதான் நம்ம வந்து மலை மேலே ஏறி வந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போக வேண்டியிருக்கு. அங்கே போகலாம், காமிக்கிறேன் பாருங்க. ஓ மேடம், ஆஜா ஆஜா சொல்லு ஐயா, ஆஜா பையா. பொறுக்கிறது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, சுற்றி ஃபுல்லாக காடு தெரியுதுங்களா? சுற்றி ஃபுல்லாக காடு. எவ்வளோ கீழே இறங்கி இருக்கும் பாருங்க. இதுதான் சக்கரத்தீர்த்தம். ஸோ இந்த சக்கரத்தீர்த்தத்தை பற்றி முழு தகவலையும் இப்போ நான் சொல்கிறேன், வாங்க கேட்கலாம். முன்னொரு காலத்தில் பத்மநாப மகரிஷி முனிவர் 12 வருட காலம் கடும் தவம் மேற்கொள்கிறாரு. இந்த தவத்தை கலைப்பதற்காக ஒரு அரக்கன் அங்கே வந்து இந்த தவத்தை கலைக்க முயற்சி பண்ணுறான். அப்போது இந்த பத்மநாப மகரிஷி முனிவர் வந்து பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாரு, என் தவத்தை கலைப்பதற்கு அவன் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது அவங்ககிட்டேருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டுறாரு. பெருமாள் என்ன பண்ணுறாரு, அவருடைய சக்கரத்தை அனுப்பி அந்த அரக்கனுடைய கழுத்தை எடுத்துடுறாரு. பெருமாள் கிட்ட ஒரு வேண்டுதலும் திரும்ப வைக்கிறாரு, என்னை போல பல ரிஷிகள் இங்க வந்து தவம் மேற்கொள்றாங்க, அவங்க தவத்தை பாதுகாப்பதற்காகவும் இங்கு வரும் பக்தர்கள் இந்த புனிதமான இந்த சக்கர தீர்த்தத்துல வழி பார்த்துட்டு போனா அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பா உங்களுடைய சக்கரம் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதன்படி பெருமாளுடைய சக்கரம் இந்த இடத்திலே இருப்பதாக ஒரு ஐதீகம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே படி மேலே போயிட்டே இருக்கு. இப்போ தான் அந்த பக்கத்தில் இறங்கினோம். அங்கேருந்து இறங்கி கீழே வந்து இப்படி வந்தோம். இப்போ திருப்பி ஏன் இப்படி மேலே ஏறணும்னு எனக்கு தெரியல. வாங்க, அப்படின்னு தான் இருக்குன்னு போய் பார்ப்போம். வா பாருங்க, இன்னும் மலைகளாகவே இருக்குது. இங்கே சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னாங்க, அதுதான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மலைக்குள்ளதான் நடந்து வந்து மலைக்கு இடுக்கலாம். இங்க பாருங்க, சுயம்புவாக காட்சி கொடுக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மர். பாருங்க, இந்த மலையில நமக்கு சுயம்புவாக காட்சி கொடுக்கும் லக்ஷ்மி நரசிம்மர்.
எதிர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்த ஆஞ்சநேயராக நமக்கு காட்சி கொடுக்கிறார் ஆஞ்சநேயர். அதன் பக்கத்திலேயே சக்கரத்தாழ்வாரை நம்ம தரிசிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கர தீர்த்தத்தில் இங்கே சிவலிங்கம் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சிவலிங்கம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து விநாயகரும் இடது பக்கத்தில் வந்து முருகருமே நமக்கு ஏற பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோதானம், சாலிகிராமம் தானம், தானங்கள் கொடுப்பதற்கு சிறந்து விளங்கக்கூடிய இடமாக இது இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்க குருக்கள் சொல்கிறாங்க இந்த தானத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த சக்கர தீர்த்தத்துடைய முழு விவரமும் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் மாதிரியே பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தை பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ சேர்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், லைக் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லைக் பண்ணுங்கள். நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம இங்கே வந்து சீலத்தருணமும் பார்த்துட்டோம், இங்கே சக்கரத்தை தத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்து எங்கே போகலான்றது பார்க்கலாம், அங்கே போகலாம்.